ஜியோஃபோன் ப்ரைமா இந்த மொபைலை பார்த்துட்டு நம்மளோட வீடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் குயிக்கான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத எல்லாமே பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் மொபைல் மாடலில் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. பாக்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜியோ சர்வீசஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜியோ சினிமா, ஜியோ பே, ஜியோ டிவி, ஜியோ சாவன், மை ஜியோ, அது மாதிரி பேக் சைடில் இந்த ஜியோ ஃபோன் ப்ரைமாவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க 1 பை 1. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் பின்னாடி. பாக்ஸோட இன்னொரு சைடில் இந்த மொபைலோட எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் அண்ட் இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜியோ ஃபோன் ப்ரைமா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட மொபைல், ப்ளூ கலர் வேரியண்ட்டில் வருது. உள்ளார பார்த்திங்கன்னா அடுத்தது பேப்பர் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த மொபைலோட சேர் வேல்யூஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட்சேர் வந்து 0.89 வாட் பர் கேஜி, பாடி சேர் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேட்ரின்னு வரையில் 1800 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டேக்கு சஃபிஷியண்டான ஒரு பேட்ரி, ஜியோ லோகோவோட அந்த பேட்டரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கிடையாதுங்க. டைப் சி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஓகே, இந்த ரேட்டுக்கு ஓகேன்னு சொல்லிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மொபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்டி கார்டு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட், சிம் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட், ஒன்லி ஜியோ சிம் மட்டும்தான் இது அக்செப்ட் ஆகும். ஸோ அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேட்டரி போட்டு பூட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஃபைனலாக நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லாமே செட்டப் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக 1 பை 1 என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் கை ஓஎஸ் அப்படின்னு வருது. ஸோ ஜியோவோட லோகோ வந்து இதில் ஷோ ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இதோட பில்ட் அண்ட் டிசைனை பார்க்கலாம். ஸோ பில்டின் வகையில் பிளாஸ்டிக் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்னே சொல்லலாம். ஸோ கையில் யூஸ் பண்ணும் போதே அதோட ஃபீல் வருது. நோக்கியாவில் எக்ஸ்பிரஸ் மியூசிக்ன்ற ஒரு மொபைல் மாடல் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரி அந்த கீபோர்ட் மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த மொபைலோட பாடின்னு வரையில் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நல்லா ஹேண்ட் ஃபீல் நல்லாவே இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைமான்ற மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒன்று, எல்இடி ஃப்ளாஷ் லைட்டு அண்ட் ஜியோ பிராண்டிங் லோகோவோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. டவுன் சைடில் பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் போடுறதுக்கும் ஆடியோ ஜாக்குமே கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக். ஓகேங்களா? ஸோ கையில் யூஸ் பண்ணும் போது நல்ல ஸ்டடியாக இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு கிரிப்னஸ்ஸாக இருக்குது. ஒரு காம்பேக்டான ஒரு மொபைல்னே சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ வீட்டில் யாராவது பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னு வச்சுங்க, ஜஸ்ட்டு நார்மலாக அவங்க மொபைல் வந்து காலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து 100% சூட்டபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன மெனு சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹோம் பேஜிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே ஜியோ கேம்ஸ் அண்ட் யூடியூபு அது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜியோ ஸ்டோரு, வாட்ஸ்அப்பு, ஜியோ டிவி, இதை மாதிரி ஒரு சில இதெல்லாம் விஜெட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹோம் பேஜிலே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு சிஸ்டம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கால் லாக்ஸு, கான்டாக்ட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா மெசேஜஸ்ஸு, ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க, ஜி வீடியோஸ் பார்க்குறதுக்கு, உங்களோட கேலரியில் இருந்து செக் பண்ணுறதுக்கு செட்டிங் ஆப்ஷன்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஜியோ சேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜியோ நியூஸ் அது கொடுத்துருக்காங்க. ஜியோவோட ஹெல்ப்லைன் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. கால்குலேட்டர் ஆப்பு, அப்புறம் கேலண்டர் ஆப்பு, ஃபைல் மேனேஜர், உங்களோட ஃபைல் மேனேஜர் அக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளாக்கு, அந்தமாரி அலாரம் செட் பண்ணுறதுக்கு நோட்டு, கால் ரெக்கார்டிங், எஃப்எம் ரேடியோ, அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மை ஜியோ ஆப் மேரில் இருக்குது. ஜியோ வீடியோ கால் ஆப்ஷன் அண்ட் ஜியோ பே, கேமரா ஆக்ஷன் அண்டு ஜியோ சாவன் அந்த ஆப் வந்துருக்கு. யூடியூப் ஆப்புமே இருக்குது, வாட்ஸ்அப்புமே இருக்குது, ஜியோ டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோவோட கேம்ஸ் ஆப்ஸ் இருக்குது இதில். ஸோ ஜியோ ஸ்டோர் அண்ட் ஃபைல் க்ளீனர் அண்ட் ஜியோ பேஜஸ் அண்ட் ஜியோ சேனல்ஸ் அண்ட் ஜியோ லைவ் ஸ்கோர், இது மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. எப்போ சொல்லி சொல்ல ஒன்றும் முடியல. ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் ஸ்வைப் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டு, ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏரோப்ளேன் மியூடு,
வைஃபை ஆப்ஷனு, கால்குலேட்டரு, ப்ளூடூத் அண்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ்னு வரையில் செட்டிங்ஸில் உள்ளார போனீங்கன்னா ஏரோப்ளைன் மோடு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, வைஃபை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, ப்ளூடூத்து, இதை மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா ரிங்டோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் ஹோம் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டேட்டு டைமு, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் லாக்குக்கு ஏதாவது பாஸ்வேர்ட் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கான ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. கைஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு வரையில் இந்த மொபைலில் 4GB வந்து கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு யூஸ் பண்ணாமே 4GB இதெல்லாம் இன்டர்னல் மெமரி இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா 991 MB மீடியாவுக்கும், 1.63 GB வந்து அப்ளிகேஷன் டேட்டாக்கும், அண்ட் சிஸ்டமுக்கு 1.40 GB வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் 1x1 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் இன்ஃபர்மேஷனு, பேட்டரி டீட்டெயில்ஸு, இதை பற்றின ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த செட்டிங்ஸ் பேஜில் இருக்குது. ஸோ ஓவரால் செட்டிங் பேஜில் இந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 0.3 MP VGA கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. 2599 ரூபாய்க்கு இந்த கேமரா தான் வரும். 50 MP எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த ரேட்டுக்கு என்னவோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். டீசெண்டாக இருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு டீசன்ட் இந்த ரேட்டுக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ 2599 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க மறக்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு வாங்கினா மெயினாக ரீசார்ஜ் தாங்க. 91 ரூபாய் 92 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 28 டேஸ் வந்து இது பேசிக்கலாம். வீட்டில் யாராவது பெரியவங்க யாராவது இருக்காங்க, ஒன்லி கால் மட்டும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நெட்ஒர்க்லாம் ரீசார்ஜ் அதிகம், 150 170 அப்படின்னு போகுது. இது ஓகே ஓகேங்களா. ஸோ வேணுன்றவங்க மறக்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பை பண்ணிங்க. உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும், இந்த மொபைலை பற்றி இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.